நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம மினி பர்கர் மசாலா தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து பேக்கரியில் வந்து பன்னு வாங்கி வச்சுருக்கேங்க. நான் ஸ்மால் பன்னு, இது மாதிரி நம்ம பேக்கரிலாம் கிடைக்கும், இல்லை வீட்லேயே நீங்கள் ரெடிமேடாக பண்ணுறதா இருந்தாலும் வீட்லேயே பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 6 பன்னு எடுத்து வச்சுருக்கேன். இதை என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இதை வந்து நடுவில் வந்து கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் வந்து ஃபுல்லாகவே நல்லா வந்து அது அப்படியே உருகட்டும். இப்போ பட்டர் வந்து நமக்கு உருகிக்கிட்டு இருக்குங்க. இதில் வந்து என்ன பண்ணுறீங்க, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பன்னை வந்து லைட்டாக போட்டு இப்படி ஸ்டஃப் பண்ணி இதை எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை நம்ம எடுத்துடலாங்க. இப்போ பட்டரில் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணணும். இதுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர் வந்து நல்லா உருகுன பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து பூண்டு போட்டுக்கோங்க. நல்லா சாப் பண்ணி அதை வந்து நல்லா புளிய பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் வதங்கின பிறகு நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நமக்கு கொஞ்சம் இதில் வதங்கணுங்க. இப்போ வெங்காயம் வந்து நமக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதே போல் நான் 2 பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாங்க. இப்போ தக்காளியும் நமக்கு இதில் கொஞ்சம் வதங்கணும். பாருங்கள் இப்போ தக்காளியும் நமக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பாவு பாஜி மசாலா வந்து நமக்கு சூப்பர் மார்க்கெட் கடையிலே கிடைக்கும் ரெடிமேடாக, அது வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது இல்லாட்டினா வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூளும் நம்ம ஜீரகத்தூளும் 1/4 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இப்போ அது எல்லாமே நம்ம இதில் சேர்த்துடலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிட்டோம் இதை. இதில் வந்து கொஞ்சம் போல் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் மல்லி இலை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுட்டு இப்போ ஒரு கிளறு கிளறிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த பன்னில் வந்து இந்த மசாலா ஸ்டஃபிங்கை நம்ம நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிடலாங்க. அதாவது 1 ஸ்பூன் வச்சாலே நமக்கு போதும், ஏன்னா இது வந்து சின்ன வந்து பன்னுனால நமக்கு 1 ஸ்பூன் மட்டும் போதும். நல்லா இது மாதிரி ஃபுல்லாக வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே மூடிடுங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ நமக்கு ஒரு அருமையான மினி பர்கர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.